சாந்தி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளே தந்தை வந்துள்ளார் உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுப்பதற்காக இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள் கேள்வி பெண் சிங்கங்களாகிய சக்திகள் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தை தைரியமாக புரிய வைக்க முடியும் பதில் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் தந்தை சொல்கிறார் உங்களை நீங்கள் ஆத்மா என உணருங்கள் பரமாத்மா அல்ல ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் மேலும் நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் பரமாத்மா என உணர்வதால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியாது இந்த விஷயங்களை மிகவும் துணிச்சலோடு பெண் சிங்கங்களாகிய சக்திகள் நீங்கள் மட்டுமே புரிய வைக்க இயலும் புரிய வைப்பதற்கும் பயிற்சி தேவை பாடல் கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே ஓம் சாந்தி குழந்தைகள் அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆன்மீக நினைவு யாத்திரையில் கடினம் இருப்பதாக தோன்றுகிறது பக்தி மார்க்கத்தில் வாசல் தோறும் அலைந்து கடுமையான அடிவாங்க வாங்க வேண்டி உள்ளது அநேக விதமான ஜபம் தபம் யக்யம் செய்கின்றனர் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிக்கின்றனர் இந்த காரணத்தால் தான் பிரம்மாவின் இரவு என சொல்லப்படுகிறது அரை கல்பம் இரவு அரை கல்பம் பகல் பிரம்மா தனியாகவோ இருக்க மாட்டார் அல்லவா பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய குழந்தைகள் குமார் குமாரிகள் கூட இருப்பார்கள் ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியாது பாபாதான் குழந்தைகளுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை தருகிறார் இதன் மூலம் உங்களுக்கு சிருஷ்டியின் முதலிடை கடைசியை பற்றிய ஞானம் கிடைத்துள்ளது நீங்கள் கல்பத்திற்கு முன்பும் கூட பிராமணர்களாக இருந்தீர்கள் மேலும் தேவதையாக ஆகியிருந்தீர்கள் என்னவாக ஆகியிருந்தீர்களோ அவ்வாறே மீண்டும் ஆவீர்கள் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் நீங்கள்தான் பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரியாக ஆகின்றீர்கள் ஆங்கிலத்தில் பூஜைக்கு உரியவரை வர்ஷிப் வர்தி என்றும் பூஜாரியை வர்ஷிப்பர் என்றும் சொல்கின்றனர் பாரதம்தான் அரை கல்பத்திற்கு பூஜாரி ஆகிறது நாம் பூஜைக்கு உரியவராக இருந்தோம் பிறகு நாம் தான் பூஜாரியாக ஆகியிருக்கிறோம் என்பதை ஆத்மா ஏற்றுக்கொள்கிறது பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகவும் பிறகு மீண்டும் பூஜைக்கு உரியவராகவும் ஆகிறோம் தந்தையோ பூஜைக்கு உரியவராகவும் பூஜாரியாகவும் ஆவது இல்லை நீங்கள் சொல்வீர்கள் நாம் தான் பூஜைக்கு உரிய தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்த பிறகு முழுமையான தூய்மையற்ற பூஜாரியாக ஆகிவிடுகிறோம் இப்பொழுது சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவராக இருந்த பாரதவாசிகளுக்கு உங்களுடைய தர்மத்தை பற்றி எதுவும் தெரியாது உங்களுடைய இந்த விஷயங்களை அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யார் இந்த தர்மத்தினராக இருந்து எங்காவது மதம் மாறி இருக்கிறார்களோ அவர்கள்தான் வருவார்கள் அதுபோல அநேகரோ மதம் விட்டுள்ளனர் தந்தை கூறுகிறார் யார் சிவன் மற்றும் தேவதைகளின் பூஜாரிகளாக உள்ளனரோ அவர்களுக்கு இது எளிது மற்ற தர்மத்தினர் புத்தியை பேதலிக்கச் செய்து விடுவார்கள் யார் மதம் மாறியவர்களோ அவர்களுக்கு ஆகும் மேலும் வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் இல்லையென்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆரிய சமாஜத்தில் இருந்தும் சீக்கியர்களும் கூட அநேகர் வந்துள்ளனர் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினரில் யார் மதம் மாறி விட்டார்களோ அவர்கள் மீண்டும் தங்களுடைய தர்மத்தில் அவசியம் வந்தாக வேண்டும் விருக்ஷத்திலும் கூட தனித்தனி பிரிவுகள் உள்ளன பிறகு வருவதும் வரிசைப்படியாகத்தான் வருவார்கள் கிளைகள் மேலும் மேலும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் அவர்கள் தூய்மையாக இருக்கும் காரணத்தால் அவர்களின் பிரபாவம் தோற்றம் நன்றாக வெளிப்படும் இந்த சமயம் தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை மீண்டும் அஸ்திவாரம் போட வேண்டி இருக்கிறது சகோதர சகோதரியாகவோ ஆகியே தீர வேண்டும் நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் பிறகு சகோதர சகோதரி ஆகிறோம் இப்பொழுது புதிய சிருஷ்டி உருவாகிக்கொண்டு இருக்கிறது முதன்முதலில் பிராமணர்கள் புதிய சிருஷ்டியின் ஸ்தாபனையில் பிரஜாபிதா பிரம்மா அவசியம் வேண்டும் பிரம்மாவின் மூலமாக பிராமணர்கள் உருவாகி இருக்கின்றனர் இது ருத்ர ஞான யக்யம் என்றும் சொல்லப்படுகிறது இதில் பிராமணர்கள் அவசியம் வேண்டும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிச்சயமாக அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிராமணர்கள் முதல் நம்பரில் உச்சி குடுமையை போன்றவர்கள் ஆதாம் மற்றும் ஏவாள் ஆதாம் பிபி என்றும் ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றனர் இந்த சமயம் நீங்கள் பூஜாரி நிலையிலிருந்து பூஜைக்கு உரியவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய மிக நல்ல நினைவு சின்னமாக தில்வாடா ஆலயம் உள்ளது கீழே தபஸ்யாவில் அமர்ந்துள்ளனர் மேலே ராஜ்யம் மேலும் இங்கே நீங்கள் சைத்தன்யத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த கோவில்கள் அழிந்து போகும் பிறகு பக்தி மார்க்கத்தில் மீண்டும் உருவாகும் நீங்கள் அறிவீர்கள் நாம் இப்பொழுது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் பிறகு புதிய உலகத்திற்கு செல்வோம் அது ஜட ஆலயம் நீங்கள் சைத்தன்யத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் முக்கியமான ஆலயம் இது சரியாக கட்டப்பட்டுள்ளது சொர்க்கத்தை என்றால் எங்கே காட்டுவார்கள் அதனால் கூரை மீது சொர்க்கத்தை காட்டியுள்ளனர் இதை பற்றி மிக நன்கு வைக்க இயலும் சொல்லுங்கள் பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது பிறகு இப்பொழுது பாரதம் நரகமாக உள்ளது இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள் இந்துக்களிலும் கூட பார்ப்பீர்களானால் அநேக விதமான தர்மங்களில் மாறிச் சென்று உள்ளனர் அவர்களை வெளியில் கொண்டுவர நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டி உள்ளது பாபா புரிய வைத்துள்ளார் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அவ்வளவுதான் வேறு எதுவும் பேச தேவை இல்லை யாருக்கு முறையான பயிற்சி இல்லையோ அவர்கள் பேசவும் கூடாது இல்லை என்றால் பெயரை களின் பெயரை விடுவார்கள் வேறு தர்மங்களை சார்ந்தவர்கள் என்றால் புரிய வைக்க வேண்டும் நீங்கள் முக்திதாமம் செல்ல விரும்பினால் தன்னை ஆத்மா என உணருங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள் தன்னை பரமாத்மா என நினைக்காதீர்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பல ஜென்மங்களுக்கான பாவங்கள் நீங்கிவிடும் மேலும் முக்தி சென்று விடுவீர்கள் உங்களுக்காக இந்த மன்மனாபவ எனும் மந்திரமே போதும் ஆனால் பேசுவதற்கான துணிச்சல் தேவை பெண் சிங்கங்களாகிய சக்திகள்தான் சேவை செய்ய இயலும் சன்னியாசிகள் வெளியில் சென்று வெளிநாட்டினரை அழைத்து வருகின்றனர் வாருங்கள் உங்களுக்கு ஆன்மீக ஞானம் தருகிறோம் என்று இப்பொழுது அந்த தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை பிரம்மத்தை பகவான் என புரிந்து கொண்டு அதை நினைவு செய்யுமாறு சொல்கின்றனர் அவ்வளவுதான் அந்த மந்திரத்தை கொடுத்து விடுகின்றனர் அது பறவையை தனது கூண்டுக்குள் விட்டது போல ஆகிறது ஆக இப்படி இப்படியெல்லாம் புரிய வைப்பதற்கும் சிறிது காலம் தேவைப்படுகிறது பாபா சொல்லியிருந்தார் சிவ பகவானுடைய வாக்கு என்பது ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் அறிவீர்கள் இந்த உலகத்தில் பிரபுவை அறியாததால் அனைவரும் அனாதைகளாக உள்ளனர் நீங்கள்தான் தாயும் தந்தையும் என்று சொல்லி அழைக்கின்றனர் நல்லது அதன் பொருள் என்ன அதேபோல உங்களது கருணையால் அளவற்ற சுகம் கிடைக்கிறது என்றும் சொல்கின்றனர் இப்பொழுது பாபா உங்களுக்கு சொர்க்கத்தின் சுகத்தை அடையச் செய்வதற்காக படிப்பித்துக் கொண்டு இருக்கிறார் இதற்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் இந்த சமயமோ அனைவரும் தூய்மை இழந்து உள்ளனர் தூய்மையான உலகமோ ஒரு சொர்க்கமாகிய புதிய உலகம்தான் இங்கே யாரும் சதோ பிரதானமாக இருக்க இயலாது சத்யுகத்தில் யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்கள்தான் தமோ பிரதானமாக தூய்மை இழந்தவர் ஆகிவிடுகின்றனர் கிறிஸ்துவிற்கு பிறகு அவருடைய தர்மத்தினர் யாரெல்லாம் வருகின்றனரோ அவர்கள் முதலில் சதோ பிரதானமாக இருப்பார்கள் அல்லவா எப்பொழுது லட்சக்கணக்கில் ஆகிவிடுகிறார்களோ அப்பொழுது சேனை தயாராகிறது போரிட்டு ராஜ்யத்தை அடைவதற்காக அவர்களுக்கு சுகமும் குறைவு என்பதால் துக்கமும் குறைவு உங்களை போல யாருக்கும் சுகம் கிடைக்க இயலாது சுகதாமத்தில் வருவதற்காக நீங்கள் இப்பொழுது தயாராகிக் கொண்டு இருக்கிறீர்கள் மற்ற அனைத்து தர்மங்களும் சொர்க்கத்தில் வருவது இல்லை பாரதம் எப்பொழுது சொர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது அது போன்ற தூய்மையான கண்டம் வேறேதுவும் எதுவும் கிடையாது எப்பொழுது பாபா வருகிறாரோவோ அப்பொழுதுதான் ஈஸ்வரிய ராஜ்யம் ஸ்தாபனையாகிறது அங்கே யுத்தம் போன்றவற்றின் விஷயம் கிடையாது சண்டையிடுவதோ மிகவும் பிற்காலத்தில்தான் ஆரம்பமாகிறது பாரதவாசிகள் அந்த அளவிற்கு சண்டையிட்டது இல்லை சிறிதளவு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்துவிட்டு உள்ளனர் துவாபர யுகத்தில் ஒருவர் மற்றவர் மீது படையெடுத்து போரிடுகின்றனர் இந்த சித்திரங்கள் முதலியவற்றை உருவாக்குவதிலும் மிகவும் புத்தி வேண்டும் இதையும் எழுத வேண்டும் சொர்க்கமாக இருந்த பாரதம் எப்படி நரகமாக ஆயிற்று வந்து புரிந்து கொள்ளுங்கள் பாரதம் சத்கதியில் இருந்தது இப்பொழுது கீழான நிலையில் உள்ளது இப்பொழுது சத்கதியை அடைவதற்காக தந்தை தான் ஞானத்தை தருகிறார் மனிதர்களிடம் இந்த ஆன்மீக ஞானம் கிடையாது அது பரமபிதா பரமாத்மாவிடம்தான் இருக்கிறது பாபா இந்த ஞானத்தை ஆத்மாக்களுக்கு தருகிறார் மற்றபடி மனிதர்கள் அனைவரும் மனிதர்களுக்கு தான் கொடுக்கின்றனர் சாஸ்திரங்களையும் மனிதர்கள் எழுதியுள்ளனர் மனிதர்கள் அவற்றை படித்துள்ளனர் இங்கோ உங்களுக்கு ஆன்மீக தந்தை கற்றுத் தருகிறார் மற்றும் ஆத்மா படிக்கிறது ஆத்மாதான் படிக்கிறதல்லவா அங்கே எழுதுகிறவர் மற்றும் படிப்பவர்கள் இருவரும் மனிதர்கள்தான் பரமாத்மாவோ சாஸ்திரங்களை படிப்பதற்கான தேவை இல்லை தந்தை கூறுகிறார் இந்த சாஸ்திரங்கள் முதலியவற்றால் யாருக்கும் சத்கதி கிடைக்காது நான் தான் வந்து அனைவரையும் வீட்டுக்கு திரும்ப அழைத்துச் செல்ல வேண்டும் இப்பொழுதோ உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் உள்ளனர் சத்யுகத்தில் இந்த லட்சுமி நாராயணருடைய ஆட்சி இருக்கும் பொழுது அங்கே ஒன்பது லட்சம் மனிதர்கள் உள்ளனர் மிகச்சிறிய மரமாக இருந்தது பிறகு சிந்தித்து பாருங்கள் இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே சென்றுவிட்டார்கள் பிரம்மத்தில் அல்லது நீரில் ஐக்கியமாகிவிடவில்லை மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி முக்திதாமத்தில் உள்ளனர் ஒவ்வொரு ஆத்மாவும் அழியாதது அந்த ஆத்மாவிற்குள் அழியாத நடிப்பின் பங்கு விதிக்கப்பட்டு உள்ளது அது ஒரு பொழுதும் அழியாதது அந்த ஆத்மாவிற்குள் அழியாத நடிப்பின் பங்கு விதிக்கப்பட்டு உள்ளது அது ஒரு பொழுதும் அழியாதது ஆத்மா அழியாதது ஆத்மாவோ ஒரு புள்ளியாக உள்ளது மற்றபடி சப்தத்தை கடந்த உலகம் போன்றவற்றில் யாரும் செல்வது இல்லை அனைவரும் இங்கே தங்களின் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும் எப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் இங்கே வந்து விடுகின்றனரோ அப்பொழுது நான் வந்து அனைவரையும் அழைத்து செல்கிறேன் கடைசியில்தான் தந்தையின் நடிப்பின் பாகம் புது உலகின் ஸ்தாபனை பிறகு பழைய உலகின் அழிவு இதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்டு உள்ளது நீங்கள் ஆரிய சமாஜத்தின் கூட்டத்தை சார்ந்தவர்களுக்கு புரிய வைப்பீர்கள் என்றால் அவர்களுக்குள் யாராவது இந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு டச் ஆகும் நிச்சயமாக இந்த விஷயம் சரியானதுதான் பரமாத்மா சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும் பகவானோ தந்தை ஆவார் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது யாராவது ஆரிய சமாஜத்தினர் கூட உங்களிடம் வருகிறார்கள் அல்லவா அவர்கள் கன்றுகள் என சொல்லப்படுகின்றனர் நீங்கள் புரிய வைத்துக் கொண்டே இருங்கள் பிறகு உங்கள் குலத்தை சார்ந்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து விடுவார்கள் இறைவன் தந்தைதான் தூய்மையாவதற்கான யுக்தியை சொல்கிறார் பகவான் சொல்கிறார் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் நான் பதீத்த பாவனன் என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் மேலும் வந்து விடுவீர்கள் இந்த செய்தியை அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களுக்கும் சொல்லுங்கள் தந்தை கூறுகிறார் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் நான் குஜராத்தி இன்னார் இவை அனைத்தையும் விட்டுவிடுவீர்கள் தன்னை ஆத்மா என உணருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள் இது யோக அக்னியாகும் கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும் அனைவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் தந்தை கூறுகிறார் பதீத்த பாவணன் நான்தான் நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள் நிர்வாண தாமத்திற்கு கூட தூய்மையாகாமல் வர முடியாது படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக புரிந்து கொள்வதால்தான் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் கொஞ்சமாக பக்தி செய்திருந்தால் கொஞ்சம் ஞானத்தை புரிந்து கொள்வார்கள் அதிகமான பக்தி செய்திருந்தால் அதிகமாக ஞானத்தை புரிந்து கொள்வார்கள் தந்தை எதை புரிய வைக்கிறாரோ அதை தாரணை செய்ய வேண்டும் வானப்பிரஸ்திகளுக்கு இன்னும் கூட சுலபமாகும் இல்லற விலகி விடுகிறார்கள் வானப்பிரஸ்த நிலை அறுபது வயதிற்கு பிறகு ஏற்படுகிறது அப்பொழுதுதான் குருவிடம் செல்கின்றனர் தற்சமயமோ சிறு வயதிலேயே குருவை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் இல்லையென்றால் முதலில் தந்தை பிறகு ஆசிரியர் அதன் பிறகு அறுபது வயதிற்கு மேல் குரு வைத்துக் கொள்கின்றனர் ஒரே ஒரு தந்தைதான் சத்கதியை அளிக்கிறார் அநேக குருமார்கள் என்பது கிடையாது இவை அனைத்தும் பணம் சம்பாதிப்பதற்கான யுக்திகள் சத்குரு ஒரே ஒருவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் தந்தை கூறுகிறார் உங்களுக்கு வேத சாஸ்திரங்கள் அனைத்தின் சாரத்தை புரிய வைக்கிறேன் மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாதனங்கள் ஏனிப்படியில் இறங்கி வர வேண்டியுள்ளது ஞானம் பக்தி பிறகு பக்தியின் வைராக்கியம் எப்பொழுது ஞானம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் பக்தியின் மீது வைராகியம் ஏற்படுகிறது இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் வருகிறது மற்றபடி உலகத்தை விட்டுவிட்டு எங்கே செல்வீர்கள் நீங்கள் அறிவீர்கள் இந்த உலகமே முடிந்துவிட போகிறது அதனால் இப்பொழுது எல்லையற்ற உலகத்தை சன்னியாசம் செய்ய வேண்டும் தூய்மை ஆகாமல் வீட்டிற்கு செல்ல இயலாது தூய்மையாவதற்காக நினைவு யாத்திரை வேண்டும் பாரதத்தில் இரத்த ஆறுகள் ஓடிய பின் பாலாறுகள் ஓடும் விஷ்ணுவை கூட பார்க்கொடலில் காண்பிக்கின்றனர் இந்த யுத்தத்தின் மூலம் முக்தி ஜீவன் முக்திக்கான வாயில் திறக்கப்படும் என்று புரிய வைக்கப்படுகிறது குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு முன்னேறி செல்கிறீர்களோ அவ்வளவுதான் சப்தம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் இப்பொழுது யுத்தம் விட்டது போலதான் ஒரு கோபமூட்டும் பேச்சு மூலம் பாருங்கள் முன்னால் என்ன நடந்தது நிச்சயமாக யுத்தம் செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு உள்ளனர் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே உள்ளது ஒருவர் மற்றவருக்கு இதில் உதவியாளராக கொண்டே இருக்கின்றனர் உங்களுக்கு கூட புதிய உலகம் வேண்டும் எனவே பழைய உலகம் அவசியம் அழிந்தாக வேண்டும் நல்லது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிந்துவிடப் போகிறது அதனால் இந்த பழைய உலகினை துறந்துவிட வேண்டும் உலகை விட்டு வேறெங்கும் செல்வது என்பது இல்லை ஆனால் இதனை புத்தி மூலம் மறந்துவிட வேண்டும் இரண்டாவது நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்காக முழுமையாக தூய்மை ஆக வேண்டும் படைப்பின் இடை கடைசியை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு புதிய உலகில் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் வரதானம் கவன குறைவு மற்றும் அலட்சிய போக்கு என்ற உறக்கத்திற்கு விடை கொடுத்து விடக்கூடிய உறக்கத்தை வென்ற சக்கரவர்த்தி ஆவீர்களாக விளக்கம் காட்சியளிக்கும் மூர்த்தியாகி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதற்காக அல்லது சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்றால் உறக்கத்தை வென்றவராகுங்கள் அழிவிற்கான காலம் மறந்துவிடும் பொழுது அலட்சிய போக்கு என்ற உறக்கம் வருகிறது பக்தர்களின் கூக்குரலை கேளுங்கள் துக்கமுடைய ஆத்மாக்களின் துக்கத்தின் கூக்குரலுக்கு செவி சாயுங்கள் தாகம் கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் கூக்குரலை கேட்பீர்களென்றால் ஒரு பொழுதும் கவனக்குறைவின் உறக்கம் வராது எனவே இப்பொழுது எப்பொழுதும் ஏற்றப்பட்ட ஜோதியாகி கவனக்குறைவின் உறக்கத்திற்கு விடை கொடுத்து விடுங்கள் மேலும் காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள் ஸ்லோகன் மனம் சொல் செயல் ஏதாவது ஒரு வகையில் தந்தையின் காரியத்தில் சகயோகியானீர்களென்றால் சகஜயோகியாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி